காலை வேளையில் ஒரு நல்லது ஒரு படத்திற்கு பாடல் தொகுக்க வைக்கின்ற இந்த நிகழ்வில் என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த டைரக்டர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றி. படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டிலில் வந்து மிக அருமையான டைட்டில், எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். அதிலே வந்து படத்தினுடைய மொத்த இதுவும் அடங்கி போகுது. ஆகவே இன்றைய நாட்டு நடப்பில் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எதுவும் கண்டிப்பாக நன்றாக அமையும் என்பதற்கு இந்த படத்தினுடைய டைட்டில் வந்து பார்க்கின்ற பொழுது, ஃபஸ்ட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் பார்த்து போகிறாங்க, அடுத்து டைரக்டர் பார்த்து போவாங்க, பட்ஜெட் பார்த்து போவாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது பெரிய பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே கூட சரியாக போகலைன்னு சொன்னாலும் பட்ஜெட் மட்டுமே கிடையாது, இன்றைக்கு சிறிய சிறிய டைரக்டர்கள்லாம் நல்ல ஒரு கருவை உண்டாக்கி அந்த கதையை படைக்கின்ற பொழுது அந்த படம் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் இந்த நாட்களில் நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர் ராஜா அவர்கள் நீண்ட நாட்கள் இந்த சினிஃபீல்டில் வந்து அவருடைய முயற்சி எடுத்து பல நாள் அசோசியேஷன் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து இன்றைக்கு என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்திருக்கின்றார்கள். அவரை நம்பி ப்ரொடியூஸ் செய்கிற நம்முடைய ப்ரொடியூசருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்களுடைய ஒட்டுமொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று எல்லாம் உள்ள இறைவனை நான் வணங்குகின்றேன். இவர் தான் ஹீரோ, இன்றைக்கி என் நிகழ்ச்சியிலே அவர் தான் ஹீரோ. அவ்வளோ பண்ணிட்டு இருக்கார், தலைவருடைய பேரை காப்பாற்றி அவங்க விட்டு ஒரு நற்பெயரை வாங்கியிருக்கார். இவரை போல் எம்எல்ஏ எல்லாமே இருந்துட்டால் எனக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் சொன்னார். அதுபோல் ஒரு நல்ல பேரை வாங்கி இன்றைக்கி மக்கள் தொண்டன்ன்ற ஒரு பேரை அவர் தான் காப்பாற்றிட்டுருக்காரு. படத்தை பற்றி இப்போ சொல்லணும்னா, நான் படிக்கிற காலத்திலேயே இவர் முன்னாடியெல்லாம் நான் கதை சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி ஒரு நட்பு எங்களுக்கு. நான் நீண்ட நாள் நீங்கள் தான் வந்து எனக்கு துவக்கி வைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன், வந்தார், துவக்கி வச்சார், ரொம்ப நன்றி. இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல நினச்சி சாரி முன்னாடியே சொல்லிட்டார், எண்ணங்கள் தான் வாழ்க்கை அப்படிங்கிறதான் இது. இதில் கதைப்படி ஒரு நல்ல நண்பர்கள் ஒரு சிக்கலை மாட்டிக்கிறாங்க, அவங்க நல்ல மனிதர் நல்ல எண்ணம் உள்ளவருங்க அப்படிங்கிறதுனால ஜெயிச்சு வெளியே வராங்க அப்படிங்கிறதான் கதை. மீதி வந்து நம்ம சந்திப்போம். என்னோடய பேர் கபிலன். எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும். இந்த படத்தோட பட பூஜை மற்றும் ரெக்கார்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏவிஎம் ஜி ஸ்டுடியோவில். இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியலான படம், அது மக்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக வந்து பார்க்கலாம். இந்த படம் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எனது தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னை ஊக்குவிச்ச என்னுடைய பெற்றோருக்கும் நண்பர்களுக்கும் மிகுந்த நன்றி. ஏன்னா அவங்க இல்லைனா கண்டிப்பாக நானும் இல்லை, யாருமே கிடையாது. அதனால் இந்த படத்தை வந்து நல்ல முறையாக வந்து நம்ம மீடியா வந்து ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களை மாதிரி இருக்கிற புதுமுகங்களை வந்து பார்த்திங்கன்னா பேக் போனாக இருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன மழகானால் எல்லாம் மழகாகும். இந்த படத்தோட டைரக்டர் என்னுடைய நெருங்கிய நண்பர் ராஜா பாண்டுரங்கன். அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸோட கதை இது, ரொம்ப மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் நான் சாங் ரைட் பண்ணுறேன். அந்த ரைட் பண்ண சாங் வந்து இன்றைக்கி ரெக்கார்டிங் ஆகுது. நம்பிக்கை வைத்து நீ போராடு, நாளை நமதென்று நீ ஓடு, நதி ஓடும் அழகை நீ பாரு, கடல் போய்தான் சேரும் திரும்பாது. நம்பிக்கை வைத்து நீ போராடு, நாளை நமதென்று நீ ஓடு. இந்த பாடல் மூலமாக அறிமுகமாக இருக்கேன். எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்த என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜா, அப்புறம் தயாரிப்பாளர் அவங்களுக்கும் மிக்க நன்றி. ஸோ இந்த படத்தில் எத்தனை பாட்டு சாங் ரைட் பண்ணிக்கிறீங்க? சாங் நான் ஒரு சாங்கு டைட்டில் சாங் மட்டும் ரைட் பண்ணியிருக்கேன்.